மீடியா ஹீரோ அப்படிங்கிற தலைப்புல பேச வர திவ்யா பதில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். திவ்யா ப்ளீஸ் கம். இதுல என்னங்க சந்தேகம், நான் ஹீரோன் தாங்க சொல்லுவேன். நீங்க எல்லாரும் செல்போன் வச்சிருக்கீங்களா? அதுல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் இருக்கா? இப்பதாங்க நீங்க போட்ட போஸ்ட்டுக்கெல்லாம் லைக்ஸ் போட்டு வந்திருக்கேன். ஒரு மொழியை கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசிரியர் வீட்டுக்கோ இல்ல மொழி தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ தாங்க போய் கத்துக்குவோம். இப்ப அப்படியா? யூடியூப் இருக்கு, ஆசிரியர் வீட்டுக்கு ஏங்க போகணும்? ஆசிரியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. ஒரு மொழி என்னங்க, பல மொழியே கத்துக்கலாம். எதிரணியில மூணு பேரு அப்படியே கூட்டா உக்காந்துட்டு இருக்காங்க, எதுக்கு? சமூக வலைதளத்துடைய தீமையை பத்தி பேசுறது இருக்கு. அவங்களே சில கண்டென்ட் எல்லாம் எங்கிருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யூடியூப் வீடியோலயோ இல்ல சாட் மீம்ஸ்லயோ இணையதளத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. கவர்மெண்டே இப்பெல்லாம் வேலை வாய்ப்பு அப்புறம் ரிசல்ட்டு இதெல்லாம் சமூக வலைதளத்தில் தாங்க போடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு சமூக வலைதளத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி. பாவம் எதிரணியில் இருக்கவங்களுக்கு தெரியல போல, தெரிய வச்சிருவோமா? இப்போல்லாம் நீங்களாம் கிளாஸ் பாஸ் பண்ணி இன்னொரு கிளாஸுக்கு உட்காந்துருக்கீங்கன்னா காரணம் யாரு? நம்ம சமூக வலைதளம் தாங்க. முன்னெல்லாம் மூணு இல்லை நாலு வேலை தாங்க செய்வாங்க. ஒன்று ஆசிரியர், விவசாயம், பிஸ்னஸ் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் வேற என்ன வேலை செய்வாங்க. இப்போ அப்படியா? வீட்டுக்கு யூடியூப் சேனல் வச்சு நடத்தியிருக்கான், ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒரே நாளில் வீடு வாங்குறான், ஒரே நாளில் கார் வாங்குறான். என்னடா தம்பி அப்படின்னு கேட்டா சொல்றான், எல்லாம் சமூக வலைத்தளம்னு சொல்றான், யூடியூப் சேனல்னு சொல்றான். அப்ப எங்க அங்க சமூக வலைத்தளம் தானே பயன்படுது? ஒரு இளைஞனுடைய மாற்றத்துக்கு சமூக வலைத்தளம் தானே பயன்படுது? உங்களால் இதை மறுக்க முடியுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியான்றது லைக்ஸ் போடுறது மட்டும் இல்லைங்க. சென்னையில் ஃப்ளட்டு வந்தப்போ எல்லா உயிரையும் ஒன்றா காப்பாற்றினது எங்கள் சோஷியல் மீடியா தாங்க. இவ்வளோ ஏங்க, இவ்வளோ நேரம் நான் மூச்சு பிடிக்க பேசின பட்டிமன்றமே நாளைக்கு சோஷியல் மீடியாவில் தாங்க பாருவோம். அதுக்கு லைக்ஸ் போடுற முதலாலே எதிரணியில் இருக்கவங்கள தாங்க இருப்பாங்க. நன்றி திவ்யா.